ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம பேட்டி சேனல் ப்ளூ பாய் ப்ளாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஏன் தலைவருங்க 31 இயர்ஸ் ஆஃப் விஜய் சார் பார்க்கறோம். சோ எல்லா விஜய் ஃபேன்ஸும் ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க மெயினாக. கண்டிப்பாக நாங்களும் விஜய் ஃபேன் தான், அதனால உண்மையாக பார்க்கலாமா? போகலாம். காப்பி ரைட்ஸ் டிஸ்க்ளைமர். இந்த வாட்டி மிஸ் ஆகாதல்ல, மிஸ் ஆகாது. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நினைக்கிறேன். 25 வருஷம் கழிச்சு விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ எங்க முன்னாடி உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. எப்போ வந்தன்றது முக்கியம் இல்லடா, புல்லட் எப்படி இறங்குதுன்றது தான் முக்கியம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர். கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். கருமாயி கருமாயி
திரும்பி போறவன் இல்லடா, திருப்பி குடுக்கறவன். எனக்கு வந்து ஒரு விஷயம் அவருக்கு சூப்பரா இருக்கும் அந்த அந்த படம். நீங்க சொன்னீங்கன்னா அந்த நான் சொன்னா நீங்களே கெஸ் பண்ணீங்க, இந்த படம் வந்து அவர் திரும்பி இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிச்சா நல்லா இருக்கும். சச்சின் சூப்பரா இருக்கும் நிஜமா. அவர் அவரோட என்ன இது என்ன சொல்லுவாங்க, கியூட்னஸ் பிளஸ் ஹியூமர் ரெண்டுமே செமையா இருக்கும் அந்த படத்துல. வந்து அந்த விஜய் சாரை வந்து பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. சச்சின் டூ யாராவது இருந்தா எடுக்கணும் பேசி எனக்கு பாக்கணும் ஆசை. ஆனா ஜெனிலியா கல்யாணம் ஆயிடுச்சு. பிகில் படத்துல வந்து அப்பா கேரக்டர் பண்ணிருப்பாரு, செம்மையா இருக்கும். அந்த ஒரு டூ மினிட்ஸ் தான் அந்த சீனு செஞ்சுதான் போச்சு அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று தெரியுமா, மாடுலேஷனோட ஒன்று சொல்லுவாரு, செம்மையா இருக்கும். அந்த எனக்கு
டேக் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சேர்ந்து அகைன் இன்னொருத்தரை பண்ணும்போது அவங்களே அந்த விஜயும் சேர்த்து வச்சு பண்ணுங்க. எத்தனை இருக்குது, கடலுக்கு மரியாதை இருக்குது, லவ் டுடே இருக்கு, சிம்ரன் கூட நினைச்சு சிம்ரன் கூட நினைச்ச எத்தனை ஃபேமிலி மூவிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து விஜய் பயங்கர க்யூட்டாக இருப்பார். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ப்ளீஸ் அதை வந்து எங்களுக்காக இன்னொரு மேட்ச்அப் பண்ணீங்க, இல்லை வேறு இன்னொரு விஜய் டீம் வந்து இதை பார்த்து இன்னொரு மேட்ச்அப் பண்ணுறீங்க. ஏன்னா நாங்கள் வந்து எந்த சாருக்கு பண்ணுமே, நம்ம மகேஷ் பாபு சாருக்கு பண்ணும்போது ரெண்டு மூணு மேட்ச்அப் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த விஜய் ஃபேன்ஸ் இதை இந்த மேட்ச்அப் பண்ணுற டீம்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். இதே டீம் கூட நீங்களும் நான் சொன்னதை ஒரு கோரிக்கையை எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அதை பார்த்து இன்ட்ரெஸ்டாக ஜாலியாக. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மகேஷ் பாபு சாரோட அந்த மேட்ச்அப்பில் வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருந்ததுலாம் காமிச்சாங்க. ஆமாம் ஆக்சுவலாக சார், நம்ம விஜய் சாரோட நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு வந்துட்டு அக்ரமில் ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு, நிறைய அந்த இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் வீடியோ. இன்னொன்று என்ன சஜஷன் சொல்லலாம், விஜயோட ஆட்ஸ் இருக்கும்ல அது யாராவது எடுத்து மேஷன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எல்லாத்துலேயும் அழகாக இருப்பார், க்யூட்டாக இருப்பாரு, ரொம்ப மேனரிசம்ல செம்மையாக இருக்கும் அது எல்லாமே. ஸோ அது யாராவது பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அதை வந்து பண்ணுங்கள். நாங்கள் இந்த டீம் கீழே போய் நாங்கள் வந்து அதை நாங்கள் எங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் கீழே கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ இந்த டீமுக்கு எப்படி இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப குடோஸ் டு த டீம். எனக்கு தெரிஞ்சு வெங்க பிரபு வந்து சார் வந்து நம்ம விஜய் சாரை வந்து கண்டிப்பா ஒரு லவ் இதுவா தான் காட்டுவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பர்சனலாக வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஏன்னா காமெடி காமெடி ஹியூமரு அவரோட ஆக்டிங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹியூமன் லாஸ்ட்.